ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா 26:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவது, என்னை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், பூரண சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையிலே தருகிறேன் என்று. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனது உங்களுக்கு எனக்கு இருந்தால் கார் இருளில் நடந்தாலும் சமாதானம் பற்றி கொள்ளும், கடும் காற்று வீசினாலும் சமாதானம் பற்றி கொள்ளும், சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் ஆண்டவர் பூரண சமாதானத்தோடு உங்களையும் என்னையும் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். குரங்கு குரங்கு குட்டி, பூனை பூனை குட்டி, இந்த இரண்டு ஜீவராசிகளையும் உங்கள் கண்முன்னால் நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். குரங்கு குட்டி தன்னுடைய தாய் குரங்கை பிடித்து கொள்ளும். குரங்கு எங்கே போனாலும் சரி, எந்த மரத்தில் ஏறினாலும் சரி, எந்த கிளைக்கு கிளை தாவுனாலும் சரி, உறுதியாய் குரங்கு குட்டி குரங்கை பிடித்து கொள்ளும். எந்த சூழ்நிலையிலும் தன் பிடியை விடலாது. அதே போல் ஒரு பூனையும் பூனைக்குட்டியும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பூனைக்குட்டி ஒன்றும் பண்ணாது, சும்மா இருக்கும், பூனை அந்த பூனைக்குட்டியை கவ்விக்கொள்ளும். எந்த இடத்துக்கு போனாலும், எந்த செவுத்துக்கு செவறு தாவறினாலும், எந்த வீட்டு கூரைக்கு மேலே போனாலும் தன்னுடைய பிடியை அந்த பூனை விட்டு விடாது. பூனைக்குட்டி ஒன்றும் செய்யாது, சும்மா இருக்கும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதாங்க. குரங்கு குட்டியை போல ஆண்டவரை நாம் பிடித்து கொண்டோம் என்று சொன்னால், பூனை தன் பூனை குட்டியை சுமப்பது போல சுமக்க உங்களுடைய நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் அவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வைராக்கியம் பாராட்டினேன் என்று சொன்னால், என்னுடைய ஆண்டவர் என்னையும் உறுதியாய் சுமக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு சின்ன குழந்தை ஒரு தப்பு செஞ்சிருச்சு, அவங்க அம்மா அந்த குழந்தையை அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை அழுக ஆரம்பிக்குது, அம்மா அடிக்கிறாங்க. நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த குழந்தை அம்மா வேகமாக அடிக்கும்போது அந்த குழந்தை இப்போ பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடிப்போக போகுதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த குழந்தை அடி அதிகமானதையும் ஓடிப்போய் அம்மாவை கட்டி பிடித்து கொள்கிறது. அம்மா அடிக்க அடிக்க அதனுடைய பிடி இறுகி கொண்டே போகிறது, அம்மாவுடைய காலை கட்டி கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிஷம் தாங்க அம்மா தன்னுடைய அடியை நிறுத்திட்டு அந்த குழந்தையை அள்ளி மார்போடு அணைத்து, ஏமா இந்த மாதிரி தப்பு செய்கிறேன் என்று சொல்லி அதனுடைய அழுகை நிறுத்தி அதை கொஞ்சுவதை நான் பார்த்தேன். வேதனைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது அவரை விட்டால் யாருங்க நமக்கு இருக்காங்க? அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்க, இறுகமாக பிடிச்சு கொள்ளுங்க. பிரச்சனை அதிகமாக வருதா, துன்பம் அதிகமாக வருதா, வேதனை அதிகமாக வருதா, இன்னும் 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 உமை பிடித்து கொள்வேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரை இறுகமாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், இறுக்கமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவரை உண்மையாய் பற்றி கொள்ளுகிற மனது உங்களுக்கும் எனக்கு இருந்தா எதுவும் நம்மை இந்த காலை வேளையிலே அசைக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பூரண சமாதானம் உங்கள் இருதயத்திலே வாசமாக இருக்கட்டும். ஆண்டவர் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன்.